தமிழ் பேசும் அன்பு உள்ளங்களுக்கு புதுவை தியாட்டி சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, இது கர்ப்பிணி பெண்களுக்கான விழிப்புணர்வு பதிவு தாங்க. இது ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வு பதிவு போட்டிருந்தோம், அது கர்ப்பிணி பெண்களின் தூங்கும் முறையை பற்றி சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க வீடியோவை போய் பாருங்கள். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னாக்கா, கருவுற்ற தாய்மார்கள் எந்த உணவை சாப்பிடலாம், எந்த உணவை சாப்பிடக்கூடாது, இந்த உணவை சாப்பிட்டாக்க கருவில் உள்ள குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படல, அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுக்கதாங்க இந்த வீடியோ பதிவு. வீடியோவை ஸ்கிப்பனா முழுமையாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரன்ற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு 2000 கலோரிகள் வரை உணவு தேவைப்படுதாங்க. அதுவும் கருவுற்ற தாய்மார்கள் 2400 கலோரிகள் வரை உணவு தேவைப்படுது. அது கருவுற்ற பெண்களின் மாதம் உயரம் எடையை பொறுத்து மாறுபடும் சொல்கிறாங்க. பெண்கள் கருவுற்ற 4 முதல் 3 மாதங்கள் மிக முக்கியமான காலம்ங்க இது. ஏன்னா குழந்தையின் தண்டுவட வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, அப்புறம் உள்ளூர் போல வளர்ச்சி என குழந்தைகள் உருவம் உருவாகிற ஒரு காலம்ங்க இது. இந்த 3 மாத காலத்தில் நடக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸால் தான் பெண்களுக்கு வாந்தி, மயக்கம், பசியின்மை போன்ற பிரச்சனைகள் வருதுங்க. அந்த நேரத்தில் சாப்பிட பிடிக்காது தான், எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவாங்க. அதற்காக உணவு மட்டும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக சாப்பிட்டா கூட சத்தான உணவாகவும் சுகாதாரமாகவும், அதுவும் குறிப்பாக கருவில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அது ஏற்ற உணவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கருவில் வளரக்கூடிய குழந்தையின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு அவசியமான சத்துக்கள் என்னென்னு பார்ப்போம். புரதச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, போலிக் அமிலம், அதை போலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, வைட்டமின் B12, இந்த சத்துக்கள் நிறைந்த மாத்திரைகளை தான் டாக்டர்கள் நமக்கு பரிந்துரை செய்வாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து நமக்கு அந்த மாத்திரை தான் கொடுப்பாங்க. இதில் ஒரு சில பெண்கள் அந்த மாத்திரையை முழுமையாக சாப்பிட்றது கிடையாதுங்க. அந்த பெண்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குற நீங்களாக ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாத்திரையை, அதாவது அந்த டேப்லெட்டை அன்றாடம் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சிக்கு நீங்களே முட்டுக்கட்ட போடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாத்திரையும் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா என்னென்ன வந்து பார்த்தா உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். கர்ப்பிணி பெண்கள் அவசியம் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்ப்போம். முதலாவதாக பார்க்க போகிறது என்னென்னா ப்ரோட்டீன், புரதம் சார்ந்த உணவுகள். அதில் முட்டையோட வெள்ளக்கருவில் 100% பியூர் ப்ரோட்டீன் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் முட்டையில் நல்ல கொழுப்பும், போலிக் ஆசிட், கால்சியம் மற்றும் விட்டமின் டி ஆகிய சத்துக்கள் அடங்கியிருக்குதுங்க. இந்த புரதச்சத்து குழந்தையின் வளர்ச்சிக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு சத்துன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு செல்லு தாங்க மல்டிபிகேஷன் ஆகி அது குழந்தையாக உருவாகுதுங்க. ஸோ இந்த செல்லு மல்டிபிகேஷனுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்துங்க. கர்ப்பகால பெண்கள் ஒரு நாளைக்கு 1-2 முட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முட்டையை தவிர்த்து வேறு உணவுகளில் இந்த ப்ரோட்டீன் சத்து இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. சிக்கன், மட்டன்லையும் ஒரு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்குதுங்க. சிக்கன் வாங்கும்போது பிரிஸ்ட் சிக்கனாக பார்த்து வாங்குங்க. அதாவது பிரிஸ்ட் சிக்கன்னா அந்த மாரபக கறின்னு சொல்கிறாங்க இல்லைங்க. ஸோ அதை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க. பிராய்லர் கோழி இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அதுவும் வந்து தோல் நீக்கப்பட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக சந்தேகம் வந்திருக்கும், இல்லை நான் வந்து வெஜிடேரியன், எனக்கு வந்து இதே புரதச்சத்து அதாவது இதே ப்ரோட்டீன் எனக்கு வந்து காய்கறி இல்லை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு விளக்கம் இருக்குதுங்க. இந்த புரதச்சத்து கண்டிப்பாக காய்கறிலையும் இருக்குது. அது என்னென்ன காய்கறின்னு சொல்கிறேன்னா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. காளான், பன்னீர், சோயாபீன்ஸ், அப்புறம் பருப்பு வகைகள், இந்த டால் ஐட்டம்ஸ் சொல்கிறாங்களுங்க, அது வாங்கி சாப்பிடுங்க. அதில் வந்து பச்சைப்பட்டாணி, கருப்பு உளுந்து, இந்த உணவுகள் வந்து புரதம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இந்த உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாக குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ப்ரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்குங்க. ரெண்டாவது பார்க்க போகிறது அயன் ரிச் ஃபுட்ஸ், அதாவது இந்த இரும்பு சத்து உள்ள உணவுகள் என்னென்னு பற்றி பார்ப்போம். இரும்பு சத்துக்கள் முதன்மையானது லிவர், அதாவது ஈரல் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த ஈரல் தான். அந்த ஈரல் வந்து பார்த்தோன்னா சிக்கனோட ஈரலாக இருக்கலாம், இல்லை மட்டனோட ஈரலாக இருக்கலாம், இல்லை பீஃபோட ஈரலாக கூட இருக்கலாம். இந்த 3 ஐட்டத்தை எது வந்தாலும் சாப்பிட்லாம், அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தினமும் 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் சாப்பிட்லாம். அப்படி இந்த ஈரலை என்ன தான் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து, புரதம், ஃபோலிக் ஆசிட் மற்றும் விட்டமின் B12, இது எல்லாமே இதில் இருக்குங்க. பொதுவாக எத்தனையோ பேருக்கு அனிமியா அப்படின்னு சொல்லப்படுகிற இரத்த சோகை நோய் ஏற்படுதுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இரத்த சோகை நோய் ஏற்படுதுங்க. நம்ம உடலில் புதிதாக ரத்தம் சுரக்க இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஈரலில் அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதால இந்த 3 வகை ஈரலில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ஈரலை வாரத்தில் ஒரு 3 முறை சமைச்சு சாப்பிடுங்க. இரத்த சோகை ஏற்படாமல் பாதுகாக்கலாங்க. இப்போ இதுவே அயன் சத்து வெஜிடேரியனில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. அது எதுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நமக்கு மலிவாக கிடைக்க கீரை வகைகள் தாங்க.
கீரைனாலே அதில் கண்டிப்பாக அயன் சக்தி இருக்குதுங்க. முக்கியமாக முருங்கைக்கீரையில் ரொம்ப அதிகமாகவே இரும்பு சக்தி இருக்குதுங்க. இதை தவிர்த்து முருங்கைக்கீரையில் கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் அப்புறம் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. உடலில் ஹீமோக்ளோபினை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து இது தீர்த்து வைக்குதுங்க. கண்டிப்பாக மதிய உணவில் ஈரல் இல்லைனா முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது மூலமாக இரத்தத்தோட அளவு குறையாமலும் இரத்த ஓட்டம் சீராகவும் ஆக்குதுங்க. மூணாவதாக பார்க்க போகிறது கால்சியம் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் தாங்க. அதில் முதன்மையானது எது பார்த்தோன்னா பால் தாங்க. ஒரு கப் பாலுக்கு 300 ml கால்சியம் சத்து கிடைக்குதுங்க. கால்சியம் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒன்றுங்க. குழந்தையின் முதல் 3 மாதத்தில் வந்து பார்த்தோன்னாக்க அந்த எலும்பு வளர்ச்சி 90% வரையும் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. அப்போது அந்த பால் டெய்லி கொடுக்கறதால ரொம்ப வந்து கால்சியம் சத்து குழந்தைக்கு ரொம்ப கிடைக்குங்க. டெய்லியும் பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கால்சியம் சத்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது மீனில் கால்சியம் சத்து மட்டும் இல்லாமல் புரதம், ஒமேகா 3, ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடு அப்புறம் விட்டமின் டி, விட்டமின் B12 போன்ற சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்து வாரத்தில் 2 இல்லை 3 டைம் சமைச்சு சாப்பிட்றது மூலயமா கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதே கால்சியம் சத்து உள்ள உணவுப் பொருளில் வெஜிடபிளில் இருக்கதான் பார்த்தீங்கன்னா காய்கறியில் கண்டிப்பாக இருக்குது. அது எதுலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரகோலி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், வெண்டைக்காய் போன்ற காய்கறிகளில் கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க. குழந்தை எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சத்துங்க இது. குறைஞ்சது வாரத்தில் 3 நாளாவது நான் சொல்லணும் இந்த காய்கறிகளை எடுத்துக்குங்க. உங்களுக்கு கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. இதை தவிர்த்து வேறு காய்கறி ஏதாவது நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துங்க. கேரட் சாப்பிடுங்க. கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது. அது கருவில் வளரக்கூடிய குழந்தையின் கண் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. பீட்ரூட்டில் விட்டமின் ஏவும் இருக்குது, அதிகமான இரும்பு சத்தும் இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நீங்கள் கேரட்டை டெய்லியும், கேரட்டில் பீட்ரூட்டு இது டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. ஒன்றும் ஜூஸாக போட்டு சாப்பிட்லாம், அப்படி இல்லைனாக்கா ஒரு பொரியல் போல செஞ்சு கூட டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா குழந்தை வந்து கலராக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாலாவதாக நம்ம என்னென்ன பழம்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரலாம். ஸோ அதுக்காக இப்போ நான் சொல்கிறேன். பழங்களில் காலை வேளையில் வந்து பார்த்தோன்னாக்கா மாதுளம் பழத்தை சாப்பிடுங்க. வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஜூஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே வந்து பார்த்தோன்னாக்கா தோலை உரிச்சு விதையாகவும் சாப்பிடுங்க. இது என்ன பண்ணுதுனாக்கா ரத்தத்தை அதிகரிக்க ரொம்ப உதவுதுங்க. அதுவும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தோன்னா ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது, சீராகவும் ஆக்குதுங்க. மறந்துடாதீங்க, விதையுள்ள நாட்டு மாதுளம் பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. இது கருவில் உள்ள குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை தவிர்த்து சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சை இதை வந்து பார்த்தோன்னாக்கா விட்டமின் சி இருக்குதுங்க. இது குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப அதிகமாக உறுதுணை பண்ணுதுங்க. இதில் வந்து பார்த்தோன்னாக்கா குறிப்பாக தோப்பு நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காய் தெரியல உங்களுக்கு, தோப்பு நெல்லிக்காய் அதை சாப்பிடுங்க. விட்டமின் சி இருக்குதுங்க அதில். இதை தவிர்த்து டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம். கொய்யாப்பழம், திராட்சை, அதுவும் திராட்சையில் கருப்பு திராட்சை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பப்பளி பழம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 மாதம் உள்ள ப்ரெக்னென்சி லேடிஸ் சாப்பிட வேணாம். ஒரு 7 மாதம் இருக்கிறவங்க சின்னதாக 1 பீஸ் மட்டும் சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாதுங்க. பப்பளி பழம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க, சத்தான பொருள் தாங்க அது. 5வது, கர்ப்பிணி பெண்கள் டெய்லியும் ஒரு 3-4 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கணுங்க. எதுக்காக நான் இது, பாடி டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில், அதாவது தமிழில் உடல் நீர் இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தோன்னா வாந்தி, பசியின்மை, அடிக்கடி வந்து பார்த்தோன்னாக்கா யூரின் போவாங்க. இதனால் வந்து பார்த்தோன்னாக்கா உடலில் வந்து தண்ணீரோட அளவு குறைஞ்சு கொண்டே போவாங்க. அதனால் அவங்க அவசியம் தண்ணீர் வந்து பார்த்தோன்னா டெய்லியும் 3-4 லிட்டரும் தண்ணி குடிக்கணும். இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் இருக்குதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ பனிக்குடம் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பனிக்குடம் வந்து பார்த்தோன்னாக்கா குழந்தையை சுற்றி இருக்குது இல்லை, அந்த குழந்தையை சுற்றி இருக்கிறது வந்து பார்த்தோன்னாக்கா குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனிக்குடம் ரொம்ப அவசியமான ஒன்று. பனிக்குடத்துக்கு நீங்கள் எந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பனிக்குடம் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தண்ணி மட்டும் குடிக்கிறது மட்டும் நிப்பாட்டாதீங்க. 6வது, கர்ப்பிணி பெண்கள் இளநீர் குடிக்கிறதால அவங்கள உடலில் நீர் சத்து ரொம்ப அதிகமாக கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணத்தை தணிக்குது, உடல் சூட்டை தணித்து உங்கள் உடலை நல்ல நிலையை வச்சுருக்குங்க. ஒரு சில பெண்களுக்கு வாந்தி, குமட்டல், சோர்வு போன்ற பிரச்சனையில் ரொம்பவும் அவதிப்படுவாங்க. அவங்க வந்து இளநீர் குடிக்கிறதால இந்த பிரச்சனைகள் கண்ட்ரோலுக்கு வருங்க. 7வது, கர்ப்பிணி பெண்கள் நட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது அத்திப்பழம், பாதாம், முந்திரி, வால்நட், அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலோட பாதாம் பயிரான
இந்த வேர்க்கடலை, அதில் வந்து பார்த்தோன்னா விட்டமின், மினரல், தாது சத்து அப்புறம் அமினோ ஆசிட் அடங்கியிருக்குதுங்க. இது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. அதுவும் குறிப்பாக வால்நட் சாப்பிட்றதால குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், பெருச்சம்பழம் சாப்பிடுங்க. அது இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க. கூடவே உலர் திராட்சையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நைட்டே ஒரு டம்ளரில் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அது வெறும் வயிற்றில் காலைல சாப்பிடுங்க, பால் கூட சாப்பிடுங்க. உங்களுக்கும் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய சிசுவின் வளர்ச்சிக்கும் ரொம்ப பேருதவியாக இருக்குங்க. எட்டாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கர்ப்பிணி பெண்கள் டீ, காஃபி இது எதையுமே சாப்பிடக்கூடாதுங்க. இதை அப்படியே தவிர்த்துங்க. அதுக்கும் பதிலாக இருக்கவே இருக்க ஒரு சூப்பரான ஐட்டம், காய்கறி சூப்புங்க. எல்லா காய்கறிகளையும் கலந்து சூப் வச்சு தினமும் மாலை வேளையில் டீக்கு பதிலாக இதை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து செரிமான பிரச்சனையும் சரியாகும், குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நன்றாகவே இருக்குங்க, உடலுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இது நீங்கள் வந்து நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு அப்படின்னா மாட்டு வால் சூப்பு இதை சாப்பிட்றதால குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கும் தாய்மார்களின் இடுப்பு மற்றும் தண்டு வட எலும்புகளை வலிமைப்படுத்துங்க. பெரும்பாலான தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் இடுப்பு வலியால் ரொம்ப அவதிப்படுவாங்க. நீங்கள் வேணால் நான் சொன்ன அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கர்ப்பிணி தாய்மார்களே, டெய்லியும் நீங்கள் சாப்பிட்ற உணவில் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. அதாவது போதிய புரதம் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிட்டோமான்னு பாருங்கள். புரதம்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே சொன்னது தான், முட்டை அப்படின்னா ஏதாவது ஒரு மாமிச ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்களான்னு பாருங்கள். ரெண்டாவதாக இரும்பு சத்து உள்ள உணவு எடுத்துக்கிட்டோம்னு பாருங்கள். கீரை அப்படின்னா ஏதாவது ஒரு ஈரல் ஐட்டம், ஈரல் சொல்லியிருந்தால லிவர் ஐட்டம் எடுத்துங்க. ஸோ தேர்டு வந்து பார்த்தினாக்கா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், டெய்லி ஏதாவது வந்து பார்த்தோன்னா பால் ஏதாவது எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டாலும் பாருங்கள். அப்புறம் நட்ஸு, போதிய அளவு தண்ணி குடித்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. இப்படி சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதன் மூலமாக தான் குழந்தையின் வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. குழந்தையோட வளர்ச்சிக்கு காரணம் தாய்மார்களான உங்களோட கடமை இருக்குதுங்க. குழந்தை எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது உங்களோட கடமை தாங்க. எத்தனையோ தாய்மார்களுக்கு இந்த பாக்கியம் இல்லாமலே போகுது. ஸோ ஆண்டவன் கொடுத்த இந்த வரத்தை நீங்கள் தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டும் வீண் அடிச்சிடாதீங்க. எல்லாமே வந்து பார்த்தினாக்கா சாப்பிடக்கூடிய டைமில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாமே நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தை நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதெல்லாமே ஒரு டைமிங் பீரியடு தான், அதாவது இந்த 9 மாதம் இல்லை 10 மாதன்றது தான் வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்களோட குழந்தை வந்து கருவில் இருக்கிற டைம் அது, சரிங்களா? ஸோ அதன் பிறகு நமக்கு காசு கிடச்சி அதன் பிறகு நம்ம வந்து செலவு பண்ண பார்த்தினாக்கா குழந்தை ஆரோக்கியமாக இருக்காதுல்ல, அதுதான் சொல்ல வரேன். ஓகே விவஸ், இதுபோல் பயனுள்ள தகவல் இதுக்கப்புறம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னாக்கா, நம்ம சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்குது பாருங்கள், ALL ஆல், அந்த ஆல் பட்டனை கொடுத்துக்கிட்டா மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியப்படுத்துனா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.